வணக்கம். நீங்க உங்கள் விஜய் ஹரி அண்ட் நான் உங்க விஜய் நத்யா. விஜய் சாருக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு படம் கொடுக்கணும் சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காராம். ஸ்ரீலங்காலயுமே வந்து விஜய் சார் போர்ஷன்ஸ் கிடையாது, ஒன்லி இவருக்கு மட்டும், மோகன் அவர்களுக்கு மட்டும் ஒரு வில்லன் போர்ஷன் மாதிரி எடுத்துட்டு இருக்காங்களா, அதனாலதான் அவர் அங்க போயிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம என்ன விஷயம் அப்படின்னு பாத்தோம்னா, அவர் வந்து பியர்ட் கெட்டப்ல இருக்காராம். வெங்கட் பிரபு அவர் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பட் தவிர்க்க முடியாத காரணத்தினால என்னால பண்ண முடியல, பட் கண்டிப்பா இந்த படம் வந்து நல்லா நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜய் சார் பத்தி சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தினா, எல்லாரும் சொல்ற விஷயம் தான், விஜய் சார் எப்பவுமே சிம்பிள் தான். அவர் அதுதான் பார்த்து சொல்லியிருக்காரு, ரொம்ப சைலன்ட், சிம்பிள், காம். பாண்டிச்சேரி ஏர்போர்ட்ல எப்படா பர்மிஷன் கொடுத்தாங்க, என்ன மாதிரி சீன்ஸ் அப்படின்னு இருக்கும்போது நிறைய ஃப்ளைட்ஸ் வச்சு யூஸ் பண்ண போறாங்களாம். நிறைய ஃப்ளைட்ஸ், நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வச்சு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாதிரி எடுக்க போறாங்களாம். இந்த போர்ஷன்ல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கமலஹாசன், அப்புறம் வந்து நம்ம சிம்பு, அப்புறம் வந்து அசோக் செல்வன், இவங்க மூணு பேத்துக்கும் தான் அதிகமான காம்பினேஷன் இருக்கு இந்த போர்ஷன்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மூணு பேருக்கும் ஒரே நேரத்துல ஷூட் நடக்குதா? ஆமா, அங்கேயே ஒரு ஃபைட் சீன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி மூணு பேரும் அடிச்சுக்க போறாங்களா, இல்ல வந்து மூணு பேர் சேர்ந்து ஒருத்தவங்க அடிக்க போறாங்களா அப்படின்றதுலாம் தெரியல. ஆனா வந்து மணிரத்னம் வந்து ரொம்ப பொருள் செலவுல இந்த ஃபைட் சீன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மெயினா அந்த ஃபைட் சீன்லயும் வந்து கமல் அவர்கள் வந்து ஒரு புது கெட்டப்ல இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. படத்துல என்ன கெட்டப் அப்படின்றது தெரியல, சத்யா கெட்டப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஏய், அவர் உலக நாயகன்பா, அவர் அத்தனை கெட்ட போட்டுதான் ஆகணும். சரி போடலாம், பட் என்ன எப்படி சொல்றது, கேரக்டர்ஸ்க்கு ஏத்த மாதிரி கெட்டப் போடுறாரா, இல்ல வந்து ஒரே ஆளே நாலு கெட்டப் போடுறாரா அப்படின்றது தெரியல. அதெல்லாம் அது படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், ஏதாவது ட்ரைலர்ல பார்த்தா தெரியும். ட்ரைலர் ஃபர்ஸ்ட் லுக் அந்த மாதிரி விட்டா தான் தெரியும். பார்க்கலாம் என்ன மாதிரி கெட்டப்ல இருக்க போறாரு, சிம்புக்கு எவ்வளவு முக்கியமான தோம்லாம் கொடுக்க போறாங்க அந்த படத்துல அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யார பத்தி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, சித்தார்த் அவர்களுடைய அடுத்த மூவி தொடர்ச்சியா நிறைய லவ் ஃபிலிம்ஸ் கொடுத்துருக்காரு. இப்போ இது எந்த கேட்டகரியில் வரப்போகுது அப்படின்றது தெரியல. ஸோ பார்க்கலாம் அவருடைய கேரக்டர் அண்ட் இந்த மிஸ்யூ படம் வந்து எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆக போகுது அப்படின்றத
பொறுத்திருப்பாங்க. ஓகே, இப்போ அடுத்த அப்டேட் யாரை பத்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா SK23 அந்த படத்துல இருந்தா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. எஸ், நம்ம ஏஆர் முருகதாஸோட டைரக்ஷன். ஆமா, அதுல போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சென்னையில தான் ஷூட் போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச விஷயம். இப்போ என்ன மாதிரியான போர்ஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா, டமால் டுமால்னு வெடிக்கிறது, அப்புறம் அந்த கார் சேஸ், அப்புறம் கொண்டு போய் முட்டுறது, அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஓகே, இந்த போர்ஷன்ல நம்ம ருக்மணி வருவாங்களா தெரியல. இப்போதைக்கு சிவகார்த்திகேயன் மட்டும் தான் இருக்காரு. அதுல சேர்த்து அப்படிதான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு தனியா இருப்பாங்க. அந்த படம் அப்படிதான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ரீசெண்டா ஏஆர் முருகதாஸுமே ஒரு இன்டர்வியூ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் இந்த மாசத்துல சிக்கந்தர் படத்துக்கு நாங்கள் மூவ் ஆகுறேன், சல்மான் கான் படத்துக்கு நான் அங்கே போறேன், அது கிட்டத்தட்ட ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு தான் நான் திருப்பி SK23 வந்து ஜாயின் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால வந்து SK23 இப்போதைக்கு இந்த மாசத்தோட நிப்பாட்டி வைக்க போறாங்க. ஆரம்பிச்சாங்க, பட் வந்து அவருக்கும் அங்க டேட் இஷ்யூ தான் இருக்கலாம். அதனால வந்து அங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு இது பண்ணிட்டு வரலாம். நம்ம சிவகார்த்தி என்ன சொன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். அவர் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஆக்டர் அப்படின்றதுனால இப்போ அங்க முடிச்சுட்டு கூட வரலாம். அது தெரியல, எனக்கு தெரிஞ்சு SK23 தான் வரும், அதுக்கப்புறம் தான் சிக்கந்தர் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா ஏஆர் முருகதாஸ் வந்து எந்த படத்தை ஃபர்ஸ்ட் முடிச்சு ரிலீஸ் பண்ண போறாரு அப்படின்றது தெரியல. அது மட்டும் இல்லாம என்ன மாதிரியான இப்போ ரூமர்ஸ்லாம் கொஞ்சம் போயிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம SK23ல சல்மான் கான் வந்து கேமியோ பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா சிக்கந்தர் அங்கே பண்றதுனால ஒரு ப்ரொமோஷன் காண்டி கூட இருக்கலாம். ஆனால் தெரில, ஆனால் கேமியோ பண்றாரா அப்படின்றது தெரில. அப்படி நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், பயங்கரமாக இருக்கும். சரி பார்க்கலாம், கேமியோ பண்றாரா இல்லை வந்து SK23 ஃபர்ஸ்ட் வருதா இல்லை சிக்கந்தர் ஃபர்ஸ்ட் வருதா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரஞ்சித் அவருடைய அடுத்த மூவி பத்திர அப்டேட் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆமாம், நம்ம அட்டகதி தினேஷ் வந்து ஹீரோவாக வச்சு ஆர்யா வந்து வில்லனாக வச்சு பண்ண போறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ இதில் என்னன்னா, புதுசாக ஒரு ஆள் வந்து உள்ள இறங்குறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோக் செல்வன். அவர் வந்து இதில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ண போறதா தகவல் கிடைச்சிருக்கேன். தக்லீஃபு, அப்புறம் இங்கே பாரஞ்சித் படம், அவருக்கு காத்து பயங்கரமாக வீசுது. இப்போ இருக்கிற எல்லாருக்குமே வந்து ரொம்ப நாள் பின்னாடி இருந்தாங்க பத்தி ஆக்டர்ஸ்லாம், அவங்களுக்குலாம் இப்போ எல்லாருக்குமே வந்து சினி சைட்ல இருந்து ஒரு காத்து பயங்கரமா, கதைகளை அந்த அளவுக்கு சூஸ் பண்ணி நடிக்கிறாரு நம்ம அசோக் செல்வன் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா கண்டிப்பா, இந்த படத்தோட போஸ்டரை வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கேங்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு நம்ம பாரஞ்சித். அந்த படம் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த புளிமந்திரங்கள் பாத்திருக்கீங்களா, அந்த மேல ஒரு புளி கீழே ஒரு புளின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரியே அந்த போஸ்டர் இருக்கு. ஓகே, இந்த படம் தான் அந்த படமா அப்படின்றது தெரியல, பட் வந்து டைட்டில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் சார்பட்டா 2 வந்து எடுக்க போறதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. சார்பட்டா 2 ஃபர்ஸ்ட் ஒன்ல எதிர்பார்த்தேன், பட் வந்து திடீர்னு ஏன்னா அவர் பல நாள் கனவுன்னு சொல்ற. ஸோ வந்து ஒருவேளை அந்த கதையை இதுல போட்டு எடுக்கிறாருன்னும் போது அடுத்தது சார்பட்டா 2 எடுக்கலாம் பொறுமையா. ரொம்ப நாள் யோசிச்சிருந்த விஷயம் தானே இது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்த அப்டேட் யார பத்தி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, வா வாத்தியாரே அந்த படத்துல தான் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. கார்த்தி, ஆமா கார்த்தி சார், நம்ம நலன் குமாரசாமி அவர் எடுக்கிற படம். அவர் வந்து ஒரு ரீசன்ட் இன்டர்வியூல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, இந்த படம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லா மசாலா படத்துக்கும் ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி ஒரு படமா இருக்கும். ஓ, எல்லா, ஆமா எனக்கு தெரிஞ்ச இந்த படம் இருக்குல்ல, தமிழ் படம் இருக்குல்ல, அது மாதிரி எடுக்க போறாரா அப்படின்றதுல, இந்த எல்லா படத்துக்கும் ட்ரிபியூட் கொடுக்கணும்னு சொல்லி நினைப்பாங்களே, அந்த மாதிரி எடுக்க போறாரா இல்ல வந்து ரொம்ப ஒரு கலகலப்பா ஃபன்னான ஒரு படமா எடுக்க போறாரா அப்படின்றது தெரியல. ஆனா வந்து எல்லா மசாலா படத்துக்கும் ஒரு ட்ரிபியூட்டா அந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட காலகட்டம் வந்து ஒரு 90s அந்த காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த போஸ்டர்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபுல்லாக அந்த MGR அந்த பிக் இருந்துச்சு. அந்த போலீஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா செக்குடு மாதிரி இருந்துச்சு அந்த போலீஸ் ட்ரெஸ்லையுமே. என்னடா போலீஸ் ட்ரெஸ் செக்குடு அப்படின்ற போது அந்த 90s காலகட்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா, இல்ல அதுலயும் ஃபன்னா ஏதாவது வச்சிருக்காங்களா அப்படின்றது தெரியல. என்ன நம்ம டைரக்டர் 90s போயிட்டாரு தெரியல, ஒரு மாதிரி ஃபன்னா எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். மெயினா இந்த படத்துல உள்ள ஃபைட் சீன்ஸும் சாங்ஸும் வந்து ஒரு லார்ஜர் ஸ்கேல் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கார்த்தியோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கிற ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. மெயினா MGR-ஓட ஃபேன் அவர் வந்து அந்த படத்துல, ஏன்னா அந்த போஸ்டர்லையுமே அதான் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட தாத்தாவா நம்ம ராஜ்கிரண் நடிக்கிறாரு. ஆமா, அவரு தான் தொடர்ச்சியாக நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருந்தாரு, தாத்தா அதிகமாக நடிச்சிருக்கிறாரு. அதனால இந்த படத்துலயுமே வந்து தாத்தாவா நம்ம ராஜ்கிரண் நடிக்கிறாரு. இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது அப்ப படம் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு வரும்? அதான் ரொம்ப ஜாலியா ஃபன்னா நம்ம தியேட்டருக்கு போனா ஜாலியா சிரிச்சுட்டு வர ஒரு படமா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம மெயினா நம்ம நலன் குமாரசாமி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் படம் பண்ணி கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சு, ஆனா இப்பவுமே நான் என்ன படம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்க்கறாங்க அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற விஷயங்களுமே சொல்லியிருந்தாரு. சரி பாக்கலாம், வா வாத்தியாரே நம்ம தியேட்டருக்கு வந்து மக்களை எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி வச்சு எப்படி சிரிக்க வைக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம தமிழ் சினிமாவில் பேக் டு பேக்
ஹாரர் மூவிஸ் தான் இப்போ ரெடி ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்துகிட்டே இருக்கிறதான். அது எடுக்கிறதுக்குனே ஒரு சில டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க தொடர்ச்சி எடுத்துட்டே இப்போ அந்த டைரக்டர்ஸ் பத்தி தான் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ராகவாலர்ஸ் வந்து காஞ்சனா 4 எடுக்க போறதா தகவல் கிடைச்சிருக்கு. தகவலாம் இல்ல, அவர் எப்பவுமே உறுதி செஞ்சுட்டாரு. உறுதி செஞ்சுட்டாரு, படம் முடியும் போதே கடைசியில போட்டுருவாரு அடுத்த படங்கள் வருகிறது. பட் வந்து எல்லாருமே நீ சொல்றது கரெக்ட் தான். இப்ப வந்து அவர் வந்து நிறைய மக்கள் பணி நல்லா செஞ்சுட்டு வந்தாரு. ஆமா, அத செஞ்சிட்டு இருக்காரு. அவருக்குமே நிறைய படங்கள் வந்து இருக்கு. ஏனா வந்து ஹண்டர் இருக்கு, அப்புறம் வந்து பென்ஸ் கூட எல்சியூல இணைய போது அப்பலாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. இப்ப அதெல்லாம் தொடர்ந்து இப்ப எல்லாரும் வந்து கேட்டுட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, காஞ்சனா 4 எப்போ வரும் எப்போ வரும்னு. அதுக்கு ஒரு முற்றுப்புடி தரும் விதமா செப்டம்பர் அப்போ வந்து ஸ்டார்ட் பண்றதா ஒரு தகவல் போறாங்களா அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. நடிக்க செய்யறாரு, இவ்வளவு படங்கள் இருக்கு அப்படின்ற போது போய் அவரே டைரக்ட் பண்ணி ஒரு கதை எடுக்கிறதுக்கு டைம் இருக்கா அப்படின்னு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இப்ப என்னன்னா அவர் வந்து மத்த டைரக்ஷன்ல எடுக்கிறத விட அவரா டைரக்ட் பண்ணி அவரா நடிக்கிற படம் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காஞ்சனா 1, 2, 3 மூணுமே நல்லா ஹிட் கொடுத்த படம் தான். ஓகே, 4 எப்படி வரப்போது அப்படின்னு தெரியல, கதையில கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி பண்ணுவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அடுத்தது என்ன அப்படின்னு முதல் வந்து ராகவாலாரன்ஸ், ரெண்டாவது வந்து டிடி ரிட்டர்ன்ஸ் படம். நான் முதல்ல அங்க போயிட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை சொல்லுவேன் பார்த்தேன். அதனால இந்த படத்தை அப்படியே ஒரு ஹாரர் சம்பந்தப்பட்ட ஒரு படமா, அந்த கடல் அந்த சார்ந்த ஒரு ஹாரர் சம்பந்தப்பட்ட படமா இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் 13 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாக்கலாம், தொடர்ச்சியா 3 ஹாரர் படங்கள் அப்படின்ற போது துப்பாக்கி விஜய் சார் கரியர்ல ஒரு பீக் ஆன ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி அவரோட படங்கள் சரியா போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு பிரேக் ஆனது துப்பாக்கியில இருந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு மார்க்கெட்டே மாறுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த படம் வந்து June 21 அதுமா ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கிறதா தகவல் போயிட்டு இருக்கு. ஏன்னா போகுன்ற அளவுக்கு எல்லாருமே ரீரிலீஸ் வந்து போட்டு இது பண்ணிட்டாங்க. இப்ப இந்த ரீரிலீஸ் வேணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க. மெயினா எனக்கு இந்த படங்கள் வேணும் இந்த படங்கள் வேணுமே ட்விட்டர்ல வந்து நிறைய ஃபைட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிறத பாக்கலாம். உங்களுக்கு விஜய் சார் பிறந்தநாள் ஒட்டி எந்த படம் ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றதனா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. போட்டு ஏதாவது மாற்றம் வருதான்னு பார்க்கலாம். ஏதாவது மாற்றம் ஒன்றே மாறாது. ஏதாவது வேற படம் இந்த துப்பாக்கி வந்தாலும் ஓகே தான், பிரச்சனை இல்ல. துப்பாக்கி பயங்கரமான ஒரு படம். அதை தாண்டி பயங்கரமா ஹிட் கொடுத்த படம் ஏதாவது வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. யாரும் நீங்க எடுத்துறல உங்கள் விடைபெறுவது நான் உங்கள் விஜய் ஹரி. தேங்க்யூ.